Nethra தொலைக்காட்சியின் காலை நேர நிகழ்ச்சியான வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம். பொதுவாக நாட்டினுடைய ஏற்றுமதியாக இருக்கலாம் இறக்குமதியாக இருக்கலாம் இந்த செயற்பாடுகளுக்கு சுங்க திணைக்களத்தினுடைய பங்களிப்பு அதிகமாக காணப்படும். இன்றைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே சுங்க திணைக்களத்தினுடைய பணிகள் மற்றும் அது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சிகளை மோடு எடுத்திருக்கின்றார் இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் திரு அஷ்ரப் சாம்சுதீன். வணக்கம். வணக்கம். பொதுவாக ஒரு நாட்டினுடைய பொருளாதார ரீதியில் சுங்க திணைக்களத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு காணப்படுகின்றது? பொதுவாக இலங்கை போன்றொரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டை பொறுத்தவரையில் எமது பாதீடானது பட்ஜெட் என்று சொல்லப்படுவது எப்போதும் எமக்கு பாதமாகத்தான் இருக்கின்றது. இதில் அரசாங்க செலவினங்களை பொறுத்தவரையில் அதிகமான செலவுகள் இலவசமாக வழங்குவதற்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இலவச மருத்துவ சேவை, இலத்துவ கல்வி சேவை, அரச ஊழியர்களுக்கான வேதனம், இது போன்ற பல அரசு திணைக்களங்களை கொண்டு நடத்தல், இவற்றுக்கான பணம் தேவைப்படுகின்றது. சுங்க திணைக்களம் அரசு வரி வருமானத்தில் 57% அரசாங்கத்திற்கு ஈட்டி கொடுக்கின்றது. இது வரி வருமானத்தின் மூலமாக கொடுக்கின்ற வருமானம். அதுபோலவே சர்வதேச வர்த்தகத்திலே பங்களிப்பு செய்வதனூடாக, சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்திலே சேவைகளை வழங்குவதனூடாக அரசாங்கத்திற்கு ஏற்றுமதி வருமானம் வருவதற்கும் சுங்க திணைக்களம் தான் வழிவகுக்கின்றது. அதுபோலவே எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் நாட்டுக்குள் உள்வராமல் தடுப்பதும் சுங்க திணைக்களம் தான். சுங்க திணைக்களத்தை பொறுத்தவரையிலே எல்லைகளில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களாக கொள்ளப்படுகின்றன. வெளிநாடுகளிலே போர்டர் போஸ்ட் என்று தான் அழைப்பார்கள். ஆனால் இலங்கையிலே சுங்க திணைக்களம் என்று நாம் அழைக்கிறோம். போர்டர் போஸ்ட் என்பது அவர்கள் இரண்டு நாடுகளுக்கிடையிலான எல்லைக்கிடையில் இருந்து கொண்டு நாட்டிற்குள் உள்வரக்கூடிய பொருட்கள் மற்றும் மனிதர்களை பொறுத்தவரையில் இதற்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு, அந்த நாட்டினுடைய சூழலுக்கு, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு, அவர்களது கலாச்சாரத்திற்கு, அவர்களது விளிம்பியங்களுக்கு, அவர்களது சமூக கட்டுக்கோப்பிற்கு பாதகம் விளைவிக்கின்ற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விடயமும் அந்த நாட்டுக்குள் வந்துவிடாமலும், இந்த நாட்டிலுள்ள பெருமதி மிக்க தொற்பொருட்கள், அதுபோன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொக்கிஷங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்லாமலும் எல்லை காவலனாக நின்று பாதுகாப்பு புரிவதோடு சர்வதேச வர்த்தகத்திற்கு ஒரு உந்து சக்தியாக அமைவதுதான் சுங்க திணைக்களத்தின் தலையாய கடமை. ஒரு நாட்டினுடைய உள்வருகைக்கான பாகங்கள் அத்தனையிலுமே சுங்க திணைக்களத்தினுடைய பணியாளர்கள் தங்களுடைய சேவையை ஆற்றி வருகின்றார்கள் என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது இந்த சுங்க திணைக்களத்தினுடைய பங்களிப்பிலே முக்கியமாக இந்த இறக்குமதி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நாங்கள் விரிவாக பேசலாம். ஏற்றுமதி சார்ந்த விடயங்கள் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? பொதுவாக எமது நாட்டினுடைய ஏற்றுமதியினூடாகத்தான் எமக்கு அந்நிய செலாவணி வருகின்றது. ஏற்றுமதி என்பது இரண்டு விடயங்களை பொறுத்து இருக்கின்றது. முதலாவது விடயம் எமது நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி எமது நாட்டு வளங்களை ஏற்றுமதி செய்வது. இன்னும் ஒரு விடயம் எமது நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளத்தினை பயன்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து மூலப்பொருட்களை தருவித்து அதனூடாக எமது ஊழியத்தினை பயன்படுத்தி உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. நீங்கள் அநேகமாக இலங்கையின் சுதந்திர வர்த்தக வளையங்களின் ஊடாக நான் இரண்டாவது கூறிய முறையினை பார்ப்பீர்கள். அதாவது மூலப்பொருட்களை நாட்டுக்குள் தருவித்து அதனை கொண்டு எமது நாட்டில் உள்ள உற்பத்தி திறன் மிக்க எமது வேலையாட்களை பயன்படுத்தி முடிவுப் பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. இதன் மூலம் ஏற்றுமதி வருமானம் வருகின்றது. எமது நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் பாரம்பரிய ஏற்றுமதிகள் என்று கொள்ளப்படக்கூடிய வாசனை திரவியங்கள், தேயிலை, ரப்பர், கொக்கோ, இது போன்றவைகள் இருக்கலாம். இவற்றினை ஏற்றுமதி செய்வதும் ஏற்றுமதியினூடாகத்தான் நடைபெறுகின்றது. ஆங்கிலேயர் காலத்தில் அல்லது வெளிநாட்டவர்களின் ஆக்கிரமிப்பு காலத்தில் இலங்கையில் ஏற்றுமதிக்காக பயிரப்பட்ட பயிர்களும் எமது நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதில் முக்கிய விடம் யாதெனில் ஏற்றுமதியினூடாக எமது நாட்டிலிருந்து செல்லக்கூடிய பண்டங்களுக்கான கொடுப்பனவு தொகை எமது நாட்டிற்குள் அந்நிய செலாவணியாக வந்தால் மட்டுமே எமது நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்க முடியும். தற்போது அது தொடர்பாக ஒரு பிரச்சனை நிலவுகின்றது. எமது ஏற்றுமதிக்கான அந்நிய செலாவணி நாட்டுக்குள் வராத காரணத்தினால் எமது பொருளாதாரம் ஒரு இக்கட்டான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட பொருட்கள் என்று சிறப்பாக எதுவும் இருக்கின்றன? குறிப்பிட்ட சில பொருட்களாக பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையிலே ஏற்றுமதிக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட பொருட்கள் என்று சொன்னால் எமது நாட்டுக்கே உரிய, வேறொரு நாட்டிலும் காணப்படாத எமது நாட்டிற்கே உரிய சில பொருட்கள் இருக்கின்றன. சில பறவை இனங்கள், சில மரங்கள், சில தாவரங்கள்,
இவைகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அதுபோலவே எமது நாடு ஒரு நீண்ட வரலாறினை கொண்ட நாடு. அது ஆதி காலத்திலிருந்து இருக்கின்றது. பொதுவாக ராவணன் சீதையை சுமந்து சென்ற காலத்திலிருந்து இருக்கின்றது. இப்போது அப்படி ஒரு புஷ்பக விமானம் ஒன்று எங்காவது கண்டுபிடிக்கப்பட்டால் அதை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல முடியாது. அதே போன்று கல்வெட்டுகள் இருக்கின்றன, அதில் அருமையான விடயங்கள் இருக்கின்றன. அதே போன்று சுவடிகள் இருக்கின்றன, அதிலே இலங்கையினுடைய பாரம்பரியத்தில் உள்ள வைத்திய முறைகள் பதியப்பட்டிருக்கின்றன. இது போன்று தொல்பொருள்கள் அல்லது தொல்பொருள் பெருமதி மிக்க இந்த ஊடகங்கள் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது தவிர எமது நாட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து எமது நாட்டிலே அரிதாகி கொண்டு போகின்ற பொருட்களையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சில பறவை இனங்கள் இருக்கின்றன, எமது நாட்டுக்கே உரியவை, எனவே அவற்றினை ஏற்றுமதி செய்ய முடியாது. பொதுவாக நீங்கள் கிளிகள் எடுத்துக்கொண்டால் அவற்றின் கழுத்திலே ஒரு மாலை போன்றிருக்கும், அதற்கு சிங்களத்திலே மாலகிரவா என்று அழைப்பார்கள், தமிழிலே கிளி என்று அழைப்போம். அதனை ஏற்றுமதி செய்ய முடியாது. இது போன்று சில நீல ஆம்பல் இருக்கின்றது, இலங்கைக்கே உரிய ஒரு மலை, அதனை ஏற்றுமதி செய்ய முடியாது. இவ்வாறு இலங்கையிலே அரிதாகி வரக்கூடிய பொருட்களும் அதுபோன்று சர்வதேச ரீதியிலே தடை செய்யப்பட்ட பொருட்கள், பொதுவாக யானை தந்தங்கள் சர்வதேச ரீதியிலே வியாபாரத்துக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள். அதுபோலவே இலங்கையில் இருக்கக்கூடிய சந்தனக்கட்டைகள் வெள்ளை சந்தனமாக இருக்கலாம், சிகப்பு சந்தனமாக இருக்கலாம், இவையும் சர்வதேச ரீதியில் வியாபாரம் செய்ய முடியாது. இவையும் ஏற்றுமதிக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றன. சாதாரணமாக இந்த தொல்பொருள் மற்றும் கல்வெட்டுகளை பொறுத்த மட்டும் இதற்கு முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கு வெளிநாட்டு தரப்பினர்களுக்கு இல்லாட்டி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு எவ்வாறு அனுமதிகள் வழங்கப்படுகின்றன? பொதுவாக இலங்கையில் எடுத்துச் செல்லப்பட மாட்டாது. இலங்கையிலே தொல்பொருள் சம்பந்தப்பட்ட எந்த விடயமாக இருப்பினும், பொதுவாக நீங்கள் உங்களது சகோதரர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு தளவாடங்களை அனுப்புகின்றீர்கள், அந்த தளவாடங்களை ஏற்றுமதி செய்ய முடியாது. நீங்கள் தொல்பொருள் திணைக்களத்திற்கு அந்த தளபாடங்களை சமர்ப்பித்து அவர்கள் அதனை பரிசோதனை செய்து இது ஒரு தொல்பொருள் அல்ல என்ற சான்று படுத்தினால் மட்டுமே அந்த தளபாடத்தினை ஏற்றுமதி செய்ய முடியும். இதே போலவே எம் நாட்டிற்குள் வந்து எம்முடைய சரித்திரங்களை ஆராய்ந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதனால் தொல்பொருள் திணைக்களத்தின் அனுமதி பெற வேண்டும். அதன் பிறகு மட்டுமே அவர்களால் இங்கே ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும். இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியாத பொருட்கள், இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் ஏராளமாக இருக்கின்றன, எத்தனையோ இருக்கின்றன. அதற்கான தடை விதிப்பதற்கான காரணங்கள் ஏன் எவ்வாறான பொருட்கள் இலங்கைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன இறக்குமதி செய்வதற்கு? நான் ஏற்கனவே கூறிய காரணம் தான் முக்கியமானது. பொதுவாக இறக்குமதியின் ஊடாக யாதாயினும் ஒரு பொருளை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதாயின் அந்த இறக்குமதியினால் நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய சூழல், நாட்டினுடைய கலாச்சாரம், அதே போன்று நாட்டிலே வாழக்கூடிய மக்களினுடைய ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியமும் பாதுகாப்பும் பாதிக்கப்படுமானால் அந்த பொருட்கள் தடை செய்யப்படும். உதாரணமாக இலங்கைக்குள் நீங்கள் தாராளமாக பார்மசூட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய மருந்து வகைகளை இறக்குமதி செய்ய முடியும். ஆனால் அந்த மருந்து வகைகள் இறக்குமதி செய்வதானால் சுகாதார திணைக்களத்தில் அனுமதி பெற வேண்டும். அது மட்டுமின்றி அந்த குறிப்பிட்ட ஔடதம் சுகாதார திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் இறக்குமதி செய்ய முடியாது. எனவே விமான நிலையத்தூடாக ஒருவர் ஏதாவது மருந்து பொருட்களை காவி வருவாரையானால் அவற்றினை சுங்க திணைக்களம் கொடுக்க மாட்டாது, அதற்கு முன் அனுமதி பெறணும். இப்படிப்பட்ட பொருட்கள் நாங்கள் வரையறுக்கப்பட்ட பொருட்கள் என்று கூறுவோம். அடுத்ததாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்று சில வகை இருக்கின்றன. பொதுவாக போதைப் பொருளை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் அதிகமான போதைப் பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றன. செயற்கையானவை இருக்கின்றன, இயற்கையானவை இருக்கின்றன. ஹீரோயின் இருக்கின்றது, கொக்கெயின் இருக்கின்றது, மெத்தமிட்டமின் என்று சொல்லக்கூடிய ஐஸ் என்று அழைக்கக்கூடிய செயற்கை போதைப் பொருள் இருக்கின்றது. இதே போன்று வில்லைகள் இருக்கின்றன, குளிசைகள் இருக்கின்றன, போதைப் பொருளுக்காவினை பூஞ்சனங்கள் இருக்கின்றன. அதே போன்று இந்தியாவிலிருந்து அதிகமாக கொண்டு வரக்கூடிய கஞ்சா இருக்கின்றது, அது ஒரு ஔடதம், ஆனாலும் அது போதைப் பொருளுக்காக இலங்கையில் கொண்டு வர தடை செய்யப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இதே போன்று ஆபாச படங்கள் இருக்கின்றன, இவை தடை செய்யப்பட்ட பொருள். இதே போன்று போலி பொருட்கள் இருக்கின்றன. நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சாம்சங் கையடக்க தொலைபேசி இருக்கின்றது, அந்த சாம்சங் கையடக்க தொலைபேசியினுடைய போலி பொருளும் வரும், அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. போலி பொருள் மிகவும் பயங்கரமான ஒரு பொருள். காரணம் என்னவென்றால் ஒரு பொருள் ஒரு உற்பத்தியாளர்கள் உண்மையாக உற்பத்தி செய்கின்ற போது அது சகலவிதமான நுகர்வோருடைய பாதுகாப்பு விடயங்களையும் கருத்தில் கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் இதே பொருளை போலி பொருளாக உற்பத்தி செய்கின்ற பொழுது நுகர்வோருடைய பாதுகாப்பு கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. அதன் உள்ளே பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகள் மூலப்பொருட்கள் பாதுகாப்பானதாக இல்லை. எனவேதான் அப்பொருளை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது சிலவேளில் உயிராபத்துக்களை மேற்கொள்ளலாம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தொலைபேசியினை சார்ஜில் போட்டுக்கொண்டு கதைக்கின்ற போது அது வெடித்து சிதறுகின்ற நிலைமை.
இவை தரம் குறைந்த அல்லது போலி பொருட்களினால் உருவாக்கப்பட்டதனால்தான் இது போன்ற அனர்த்தங்கள் நிகழ்கின்றன. இந்த கையடக தொலைபேசி எடுத்துக்கொண்டால் சில நேரம் இந்த வெளிநாடுகளிலிருந்து பாவிச்சுட்டு இங்கே இலங்கைக்கு வர்றவங்க இருப்பாங்க, அவர்கள் அதனை கொண்டு வரும்போது எவ்வாறு? பொதுவாக கையடக்க தொலைபேசிகளை பொறுத்தவரையில் ஒருவர் தான் பாவிக்கின்ற பொருட்களை தாராளமாக விமான நிலையத்தினூடாக கொண்டு செல்ல முடியும், அதில் எந்தவித தடையும் இல்லை. அது மட்டுமின்றி அவர் வருகின்ற போது அவருடைய தந்தைக்கு சகோதரிக்கு சகோதரனுக்கென்று ஒரு தொலைபேசி வரும் கொண்டு வர முடியும். அதை வணிக நோக்கில் கொண்டு வருவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைய பாவித்த இலத்துநீர் உபகரணங்களை இலங்கைக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் தனிப்பட்ட பாவனையினால் பாவிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் அவர்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் கூறியிருந்தீர்கள், பொதுவாக இந்த போதைப்பொருள் கடத்தல் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பொறுத்த மட்டும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு, செய்திகளாக பதிவாகி இருக்கின்றன. அவ்வாறு நாட்டுக்குள் கொண்டு வரப்படும் சந்தர்ப்பத்தில் முதற்கட்டமாக சுங்க திணைக்களத்தினுடைய செயற்பாடு என்னவாக இருக்கும்? பொதுவாக இலங்கைக்குள் போதைப்பொருட்கள் கொண்டு வருவது தடை செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அது எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்படும். ஆனால் அந்த பொருளினை கொண்டு வந்தவர் இலங்கை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர். சுங்க திணைக்களத்தின் சட்டத்தின்படி அந்த நபரினது பொருள் பறிமுதல் செய்யப்படும், தண்டப்பணம் நியமிக்கப்படும். ஆனால் இந்த போதைப் பொருள் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம். இலங்கையில் வாழக்கூடிய இளம் பராயத்தினரை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு பொருள். எனவே உடனடியாக நாம் அந்த போதைப் பொருளையும் போதைப் பொருளை சுமந்து வந்தவரையும் இலங்கை போதை தடுப்பு போலீசாரிடம் பாரம் கொடுப்போம். அந்த நிமிடத்திலிருந்து அவர்கள் அவரை கையேற்றி போதைப் பொருளையும் போதைப் பொருளை கொண்டு வந்தவரையும் அவர்கள் எடுத்து சென்று அவருக்கு எதிராக இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களிலே வழக்குகளை பதிவு செய்து அந்த குறிப்பிட்ட நபரை சிறையிலும் விடுவார்கள். நீதிமன்ற தீர்ப்பின் இணங்க அவருக்கு தண்டனை வழங்கப்படும். பொதுவாக சட்டத்தின்படி 2 கிராம்களுக்கு கூடுதலாக ஹீரோயின் இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படும். ஆனால் அந்த போதைப் பொருள் இலங்கையிலே போதைப் பொருளாக அதற்கென்று ஒரு திணைக்களம் இருக்கின்றது, ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் இலங்கையின், அவர்கள் அதனை போதைப் பொருள் என்று சான்றுபடுத்தவுடன் அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்படும். அதே போன்று இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கின்றன, எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன. இப்பொழுது தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நாட்டுக்கு அனுப்பப்படும் போது ஒரு நபர்கள் நபர் வராமல் சில நேரங்களில் அந்த பொருட்கள் அனுப்பப்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? குறிப்பாக யாரும் வந்து எடுத்துகிட்டு வர நேரம் பிடிச்சு கொள்ளலாம், செய்து கொள்ளலாம். ஆனால் யாரும் வராமல் ஒரு நபரால் அனுப்பப்படுகின்ற பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் அபராதம் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் இது எப்படி ரிஜெக்ட் பண்ணி கிளியரன்ஸ் ஏற்படுத்தப்படுகின்றது? அது நீங்கள் கூறியது ஒரு முக்கியமான கேள்வி. அதில் இன்னொரு பகுதியும் இருக்கின்றது. பொதுவாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் இலங்கைக்கு வருகின்ற போது அது சுங்க திணைக்களத்தின் கழுகு கண்களுக்குள் சிக்கவில்லையானால் அதனை சூட்சமமாக மறைத்து வைத்திருப்பார்களானால் இறக்குமதியாளர்கள் முன் வந்து அதை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். அது சுங்க திணைக்களத்தினுடைய மேற்பார்வையில் உட்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது என தெரிந்தவுடன் அதை இறக்குமதி செய்தவர் வரமாட்டார், அவர் ஒளிந்து விடுவார். சிலர் இவ்வாறான பொருட்களை இலங்கைக்குள் இறக்குமதி செய்கின்ற பொழுது தவறான முகவரிகளை இட்டு தான் கொண்டு வருவார்கள். இது எவ்வாறாயிருப்பினும் தடை செய்யப்பட்ட பொருள் ஒன்று இலங்கைக்குள் வருகின்ற போதே பறிமுதல் செய்யப்பட்டு விடும். அதில் குறிப்பிட்ட முகவரி உண்மையானதாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட முகவரியில் உள்ளவர் புலனாய்வின் மூலம் கொண்டு வரப்பட்டு அவருக்கு தண்டப்பணமும் நியமிக்கப்படும். பொதுவாக சில பொருட்களை பொறுத்தவரையில் இவர்கள் உண்மையான விவரங்களை கொடுத்து இறக்குமதி செய்வதில்லை. எனவே அந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும். அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் நுகர்வுக்கு அல்லது நுகர்வோருக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக இருந்தால், நுகர்வோரின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பொருளாக இருந்தால், தரம் குறைந்த பொருளாக இருந்தால், மனித நுகர்வுக்கு உகந்ததாக இல்லாத பட்சத்தில் அப்பொருட்கள் சுங்கத்திணைக்களத்தினதும் அரச கணக்காளர் திணைக்களத்தினதும் மேற்பார்வையின் கீழ் அது அளிக்கப்படும். நிச்சயமாக அதே நேரம் இந்த நகை அணிந்து செல்பவர்கள் நகையை நாட்டுக்கு எடுத்துட்டு வர்றது, நாட்டிலேருந்து நகை கொண்டு போகிறது, இதில் சுங்க திணைக்களத்தினுடைய பார்வை எவ்வாறு இருக்கும்? குறிப்பாக நகையை அணிந்து செல்லலாம், சாதாரணமாக எத்தனை கிராம் எத்தனை பவுண்ட் அளவில் நகை அணிந்து செல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்? பொதுவாக இது ஒரு நல்லதொரு கேள்வி. எடுத்துகிட்டு செல்ல இயலாது. தங்கம் என்பது ஒரு மூலப்பொருள். அது நகைகளாக செய்கின்ற பட்சத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனதும் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அவர்களது கலாச்சார மரபுகளுக்கு ஏற்ப அது வேறுபடும். பொதுவாக ஒரு
சிங்கள பெண்மணி எடுத்துக்கொண்டார், அவர் அணிந்து செல்கின்ற நகையின் அளவும், ஒரு முஸ்லீம் பெண்மணி அணிந்து செல்கின்ற நகையின் அளவும், ஒரு இந்து பெண்மணி அணிந்து செல்கின்ற அணையும் வித்தியாசப்படும். எனவே இப்போ உதாரணமாக இலங்கைக்கு வந்து செல்கின்ற ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அவர் ஒட்டியானம் காதிலே கையிலே எல்லா இடத்திலும் தங்கம் அணிந்து செல்ல மாட்டார். அவர் அணிந்து செல்வாரானால் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம். எனவே தான் சுங்க திணைக்களத்தின் சட்டங்களின்படி விற்பனைக்கு அல்லாது ஒருவர் தான் அணிந்து செல்கின்ற தங்க நகைகளை எவ்வளவு வேணுமானாலும் எடுத்துச் செல்லலாம். அது வணிக நோக்கமின்றி அவருடைய உண்மையான நோக்கத்தைத்தான் எடுத்து செல்லப்படுகின்றது என்பதை அன்றே சேவையில் இருக்கக்கூடிய சுங்க மேலதிகாரி தீர்மானம் செய்வார். எனவே இத்தனை கிராம் தான் கொண்டு செல்லலாம், இத்தனை கிராம் தான் கொண்டு செல்ல முடியாது என்ற சட்டம் பொதுவாக முஸ்லீம் ஆண்களை எடுத்துக்கொண்டால் விமான நிலையத்தினூடாக அவர்கள் கழுத்திலே 15 pounds தங்க நகை போட்டுக்கொண்டு போகிறார். எங்களுக்கு நேரடியாகவே தெரியும் இவர் கடத்தல் செய்கிறார் என்று. காரணம், இஸ்லாமிய சமயத்தின்படி தங்கம் அணிவது தடை செய்யப்பட்டது. எவ்வாறு பண்டிமாமிசம் உண்பது தடை செய்யப்பட்டது, அவ்வாறு தான் தங்கம் அணிவதும். எனவே அவர் தங்கம் அணிந்து சென்றால் அவர் கடத்தலுக்கு தான் செல்கிறார் என்பது நமக்கு இலகுவாக புகப்படும். அதே நேரத்திலே ஒரு மீனவ பிரதேசத்திலே, கடலோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்கின்ற போது தடித்த தங்கச்சங்கிலி அணிந்து போகிறார். அவர் முஸ்லீம் அல்லாதவர் இருக்கிறார். பொதுவாக அந்த பிரதேசத்து மக்களினுடைய மரபு தான் அவர்களுடைய செல்வத்தினை தங்கச்சங்கிலில் தான் அவர்கள் காட்டுவார்கள், சங்கிலில் தான் காட்டுவார்கள். எனவே அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான். இருந்தாலும் நாம் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும், இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு செல்லக்கூடிய சகல பயணிகளும் இந்த தங்க நகை சார்பாக அவர்களது அனுபவங்களுக்கிங்க மிக பயங்கரமாக பரிசோதனைப்படுகிறார்கள். அநேகமானவர்களின் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்படுகின்றது. எனவே இந்த விடயத்தில் மிகவும் கரிசனமாக இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு. அதனால் கல்ஃபில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருபவர்கள், மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒருவர் தான் உழைத்த வருமானத்தினை தங்க நகையாக கொண்டாடலாம், தங்கமாக கொண்டாடலாம். அனுமதி இருக்கின்றது. ஆனால் தங்கமாக கூறுவது இலங்கையில் கொண்டு வந்த வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நகைகள் மட்டுமே கொண்டு வர முடியும். அந்த நகைகளையும் அவர் இலங்கைக்கு வருகின்ற போது சுங்க திணைக்களத்திலே பிரகடனப்படுத்தி அதன் பிறகு அதனை அவர் எடுத்துச் செல்லலாம். அதற்கு அனுமதி இருக்கின்றது வணிக நோக்கில் இல்லாத பட்சத்தில். இது ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருக்கும் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு. உண்மையில் இந்த சுங்க தீர்வு என்று கூறப்படுவது, சுங்க தீர்வை இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டு வகையான வரிகள் இருக்கின்றன. ஒன்று நேர்முக வரி, மற்றது மறைமுக வரி. இந்த நேர்முக வரி என்பது குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு விதிக்கப்படுகின்ற வரியினை அந்த நுகர்வோர் செலுத்துவாரானால் அல்லது அந்த வர்த்தகர் செலுத்துவாரானால் அது நேர் வரியே என அழைக்கப்படும். மறைமுக வரி என்பது அவர் செலுத்திய வரியை இறுதியிலே நுகர்வோர் பொறுத்துக்கொள்வது தான் மறைமுக வரி என்று அழைக்கப்படும். சுங்க தீர்வை என்பது இறக்குமதி செய்கின்ற பட்சத்தில் அப்பொருட்களுக்கு அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகின்ற தீர்வை தான் சுங்க தீர்வை என அழைக்கப்படும். இது ஒரு முக்கியமான விடயம் இதில் குறிப்பிட வேண்டும். இறக்குமதி செய்கின்ற போது விதிக்கப்படுவது சுங்க தீர்வை மட்டுமல்ல, சுங்க தீர்வை விதிக்கப்படும், அதற்கு பிறகு ஜிஎஸ்டி அல்லது வெட் என்ன வரி அமுலில் இருக்குதோ அது நியமிக்கப்படும், டிஃபென்ஸ் லெவி என்று சொல்லக்கூடியது நியமிக்கப்படும், அதுபோன்று இன்னொரு என்ன பல வரிகள் இருக்கின்றன. எனவே சுங்க வரியை மேலதிகமாக இன்னும் பல வரிகள் அந்த இறக்குமதியின் போது அதற்கு நியமிக்கப்படும். எனவே தான் ஒரு பொதுவாக நீங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டீர்கள், நான் மோட்டார் வாகனம் இறக்குமதியின் போது சுங்க வரி மிகவும் குறைந்த அளவு தான், கூடுதலாக 30% போகும் மோட்டார் வாகனம். ஆனால் அதற்காக வேண்டி நீங்கள் செலுத்த வேண்டிய உற்பத்தி வரி 300% நீங்கள் செலுத்த வேண்டும். 100,000 ரூபாய் பெறுமதியான மோட்டார் வாகனத்தை இறக்குமதி செய்ய நீங்கள் 3,00,000 ரூபாய் வரியாக செலுத்தணும். இது சுங்க வரி அல்ல, உற்பத்தி வரி. எனவே சுங்க வரி தவிர்ந்த ஏனைய வரிகளும் இறக்குமதி சந்தர்ப்பத்திலே நியமிக்கப்படுகின்றன. அதனை சுங்க திணைக்களம் தான் அறவிடுகின்றது. சுங்க தீர்வையற்ற பண்டங்கள் இல்லாட்டி பொருட்கள் இதனுடைய இறக்குமதியை பற்றி பொதுவாக நான் முன்னதே கூறியது போல மூலப்பொருட்கள் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டு ஏற்றுமதிக்கு பயன்படுத்தப்படுமானால் அந்த மூலப்பொருட்கள் அனைத்தும் சுங்க வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கு சுங்க வரி இல்லை. இதுபோலவே இலங்கையினுடைய உற்பத்திக்கு அல்லது இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பொருட்களாக இருக்கின்ற பட்சத்தில் அரசாங்கம் அதற்கும் வரி விலக்கு அடிக்கும், அதுவும் சுங்க தீர்வையற்ற ரீதியிலே கொண்டு வர முடியும். மூன்றாவதாக, இலங்கையிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதுவராலயங்கள், வெளிநாட்டு தூதராலயத்துக்கு உரியவர்கள் இவர்கள் கொண்டு வருகின்ற பொருட்களும் சுங்க தீர்வையற்ற விதத்திலே கொண்டு வர முடியும். அடுத்ததாக, இலங்கையின் நிதி அமைச்சினால் சிலருக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்படுகின்றவர்களுக்கு வழங்கப்படும். பொதுவாக அரச ஊழியர்களின் சிரேஷ்ட உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாகன வரி சலுகை
இவர்கள் சுங்கத்தீர்வை கட்ட வேண்டிய அவசியமில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய சுங்கத்தீர்வை சலுகை, இவர்களும் சுங்கத்தீர்வை கட்டவில்லை. இது காலத்திற்கு காலம் வேறுபடும். ஆனால் சட்டத்தின்படியே விலக்களிக்கப்பட்ட ஒரே நபர் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அவர் சார்பில் கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு இலங்கையிலே சுங்கவரி நியமிக்கப்படுவதில்லை. அது சட்டத்தினாலே விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கும்போது இந்த ஹார்பர், அது நேரம் ஏர்போர்ட், விமான நிலையங்களாக இருக்கலாம், துறைமுகங்களாக இருக்கலாம், இதில் இந்த கிளியரன்ஸ் நடவடிக்கைகள், இந்த சுங்கத்தீர்வையினுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது வேறுபாடுகள் காணப்படுகின்றதா, இல்லாட்டி ஒரே மாதிரி செயற்பாடுகளா, அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களினுடைய செயற்பாடுகள்? பொதுவாக சர்வதேச வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சில பொருட்கள் அதனை இறக்குமதி செய்தனாலிருந்து சில காலங்களுக்கு பிறகு இறக்குமதி செய்வதில் பிரச்சனை இல்லை. அது 2-3 நாட்கள் அல்லது 15 நாட்கள் வரை போகலாம். இவ்வாறே காலதாமதம் உட்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் பொதுவாக கப்பல் மூலம் தான் வரும். எனவே துறைமுகத்தில் தான் அப்பொருட்கள் அடித்து செய்யப்படும். ஆனால் மிக குறுகிய காலத்தில் இலங்கைக்குள் வரக்கூடிய பொருட்கள், மருந்து பொருட்கள், மலர்கள், தாவரங்கள், இது போன்ற பொருட்கள் மிக விரைவான நேரத்திலே விமான நிலையத்தினூடாக கிளியரன்ஸ் செய்யணும் அல்லது அவர்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும். எனவே அதிகமாக பழுதடையக்கூடிய பொருட்கள், அதிகம் பெறுமதி வாய்ந்த பொருட்கள், தங்கமாக இருக்கலாம் அல்லது விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் விமான நிலையத்தூடாக வரும். எனவே விமான நிலையத்தின் போது பொருட்களினை அகற்றுகின்ற போது அல்லது கிளியரன்ஸ் வழங்குகின்ற போது அதற்கு கூடுதலான கரிசனை வழங்கப்பட்டு சில குறைபாடுகள் இருக்கின்ற பட்சத்தில் கூட அவை விரைவாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்படும். பொதுவாக மருந்து பொருட்கள் வருந்திருக்கின்றன, அவற்றில் சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம், அவர்களுடைய ஆவணங்களிலே அதை பொருட்படுத்தாது மருந்தினுடைய தேவையின் நிமித்தம் அது உடனடியாக கிளியரன்ஸ் வழங்கப்படும். எனவே ஒரு சிறு வித்தியாசம் இருக்கின்றது. விமான நிலையத்தினூடாக துரிதமாக பொருட்கள் கிளியரன்ஸ் செய்யப்படும். நீங்கள் இதை எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் துறைமுகத்தை எடுத்துக்கொண்டார்கள், அதற்கு சிறிது காலம் எடுப்படும் அந்த பொருட்களை பரிசோதனை செய்து அதனை விடுவிப்பதற்கு. உங்களுடைய இந்த அனுபவத்தில் பல வருட கால சுங்க திணைக்களத்திலே நீங்கள் பணிபுரிந்த அந்த அனுபவத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் சந்தித்த சவாலான ஒரு சந்தர்ப்பம், நெருக்கடியான சந்தர்ப்பம் இருக்கும் ஏதாவது? சவால் என்று கூறுகின்ற போது பல சவால்கள் இருக்கின்றன. இருந்தாலும் சில விடயங்களில் எங்களுக்கு சட்டத்தினை அமுல் நடத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். பொதுவாக எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறுகிறேன். விமான நிலையத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டில் ஏற்பட்டக்கூடிய கசப்பான உணர்வுகளின் காரணமாக எமது தமிழ் சொந்தங்கள் புலம்பெயர ஏற்பட்டது. அந்த புலம்பெயர்ந்த சொந்தங்களுக்கு நாட்டுக்குள் வர முடியாது. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய விமான கடவுச்சீட்டு அது இலங்கைக்கு வந்ததானால் அவர்களுக்கு அங்கு அடைக்கலம் கிடைக்காது, அவர்கள் சரணாகதி அடைய முடியாது. எனவே அவர்கள் திருமண வயதை அடைந்திருப்பார்கள். எனவே அவர்கள் அங்கிருந்து இலங்கைக்குள் வந்து திருமணம் முடிக்க முடியாது. அவர்களுடைய பெற்றோர்கள் இலங்கையில் இருப்பார்கள். எனவே அந்த காலகட்டங்களில் எவ்வாறு திருமணங்கள் நடக்கும் என்றால், அவர்கள் கனடாவிலிருந்தோ அமெரிக்காவிலிருந்தோ ஸ்வீடனிலிருந்தோ டென்மார்க்கிலிருந்தோ இந்தியாவுக்கு வருவார்கள். இந்தியாவுக்கு வருவார். அவருக்கான மணமகள் இலங்கையில் தயாரிக்கப்பட்டு அந்த மணமகளும் மணமகளுடைய பெற்றோரும் குடும்பத்தினரும் இலங்கையிலிருந்து போவார்கள். திருமணம் இந்தியாவில் நடைபெறும். அதன் பிறகு சிறிது காலத்தின் பின் மணமகள் கனடாவுக்கோ அமெரிக்காவுக்கோ யூஎஸ்கோ இங்கே சென்று விடுவார். இவ்வாறான நிலையில் உங்களுக்கு தெரியும், இந்துக்களின் திருமணத்தை பொறுத்தவர்கள் அதிகமான தங்க நகைகளை அணிவார்கள். எனவே ஒரு தாயார் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக வேண்டி தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு போகிறார். தாலி கொடி இருக்கின்றது, மற்றும் தங்க ஆபரணங்கள் இருக்கின்றன, இவற்றையும் கழுத்தில் அணிந்து கொள்ளும் செல்ல முடியாது. நகையாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நகையாக கொடுக்கவும் வேண்டும், கட்டாயம் கொடுக்க வேண்டும். தாலியை அணிந்து கொண்டும் செல்ல முடியாது. தங்கத்தில் தாலி செய்வது பொதுவாக பெண்கள் விடயத்தில் கணவன் என்ன கேட்கிறாரோ என்ன எதிர்பார்க்கிறோ அந்த பவுன் அளவுக்கு தான் இவர்கள் செய்வார்கள். எனவே அதுவும் அதிக தங்க விடயங்களை போட்டிருக்கும். ஏறக்குறைய 30, 40, 50, 60, 100 பவுன்கள் வரை அது செல்லும். இது 100% தூய்மையாக ஒரு திருமண வைபதற்கு செல்லக்கூடிய நகைகள். ஆனால் சட்டம் என்ன சொல்கின்றது, அணிந்து செல்லக்கூடிய நகைகளை தான் வழங்க முடியும் என்று சொல்கிறது. தாலி அணிய முடியாது, தாலியை அணிய முடியாது, இது சட்டம். போது இவரினை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். இவர் தங்கம் செல்கிறார் என்று இவரை நிறுத்தி கொண்டு வந்து நானும் இருந்தேன், நானும் போய் தலையிட்டேன். அந்த விடயத்தில் பார்த்தால் தங்க நகை இருக்கின்றது, இதை கொண்டு போக முடியாது. கையில் டாலரும் வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா இந்தியாவில் போய் அவர்கள் மாற்றுவதற்கு, அதுவும் கொண்டு போக முடியாது. இவர் இந்த தங்க நகையை பிரகடனப்படுத்தவும் இல்லையா, அந்த தாயாருக்கு தெரியாது, அந்த பெற்றோருக்கு தெரியாது, மணமகளும் இருக்கின்றார். இக்கட்டான நிலை, அந்த தாயார் நிலத்தில் விழுந்து அழுகிறார். ஒரு திருமணம் என்பது அது தடைபடக்கூடிய இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பது மிகவும் முக்கியமான விஷயம். சகுனம் பார்ப்பார்கள்,
அல்லது ஒரு தடையாக நினைப்பார்கள், ஒரு இக்கட்டான நிலை. எனவே சட்டத்தையும் மீறிய நிலையில் நாம் அதை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது ஒரு மிகவும் கடினமான ஒரு கஷ்டம். சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும், தாயாரையும் பார்க்க வேண்டும், கலாச்சாரத்தையும் மதிக்க வேண்டும். எனவே நாம் ஒரு துணிச்சலான ஒரு தீர்மானத்தை எடுத்து எம்மிடம் அந்த ரிஸ்கை பாரம் எடுத்து அந்த நகைகள் அனைத்தையும் அவருக்கு கொடுத்து விட்டோம். இது போன்ற பல சவால்கள் எமக்கு இருக்கின்றன. இது போன்ற சில சம்பவங்கள் இருக்கின்றன. இன்னொரு சவாலினை கூறுகிறேன். புனித ரமலான் மாதம், நோன்பு மாதம், முஸ்லீம்களுடைய புனித காலம். இந்தியாவுக்கு அதிகமான பயணிகள் சென்றார்கள், நாம் தடுத்து நிறுத்தினோம். அந்த முஸ்லீம் நபர்கள் புனித ரமலான் மாதத்திலே தங்கத்தினை அணிந்து கொண்டு செல்கிறார்கள். சிலர் தங்களுடைய உள்ளுறுப்புகளிலே மறைத்து கொண்டு செல்கிறார்கள். அவ்வளவு பெரிய நாம் தடுத்து நிறுத்த வேண்டியிருந்தது, அவர்களுடைய பயணத்தை தடை செய்ய வேண்டியிருந்தது. சிலருடைய தங்கத்தை நாங்கள் பறிமுதல் செய்தோம். இதுவும் ஒரு சவால் தான். எவ்வாறு கலாச்சார விளிமியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே முக்கியத்துவத்தை இந்த ரமலான் மாதத்தில் இந்த முஸ்லீம்கள் மீறுகின்ற போது நாம் நிலைநிறுத்த வேண்டியதுக்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இங்கு வேறு விடயங்களை பார்க்க முடியாது. சட்டத்தையும் பார்க்க வேண்டும், மனித நேயத்தையும் பார்க்க வேண்டும். எனவே இதுதான் விமான நிலையத்தை பொறுத்தவரையில் மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால். நிச்சயமாக, குறிப்பாக நாட்டுக்கு வந்து சேரக்கூடாத எத்தனையோ பொருட்கள் இருக்கும், அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதே நேரம் நாட்டை பாதுகாத்து எங்களுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூட இருக்கின்றது. அவற்றை கூட, அந்த பொருட்களை கூட வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இவ்வாறான ஒரு சிக்கலான சவால் நிறைந்த ஒரு தொழில் செயற்பாடுகளை தான் சுங்க திணைக்களத்தினுடைய பணியாளர்கள் அனைவருமே தினமும் நிறைவேற்றி வருகின்றார்கள். மக்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? மக்களுக்கு பொதுவாக கூற வருவது என்னவென்றால், நீங்கள் அரச சேவையாளர்கள், உங்களது நீங்கள் செலுத்துகின்ற வரியினால், நீங்கள் செலுத்துகின்ற பணத்தினால்தான் வேதனம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வரி செலுத்தவில்லையானால் அரச சேவையாளர்களுக்கு வேதனம் கிடைக்காது. அரச சேவையாளர்கள் என்பது உங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்கள் உங்கள் மீது அதிகாரத்தை திணிக்க உள்ளவர்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள். எனவே சுங்க திணைக்களத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வருகின்ற போதும் மூன்றாம் நபரை அணுகாமல், மிக முக்கியமான விட மூன்றாம் நபரை அணுகாமல் நேரடியாக சுங்க திணைக்களத்திற்கு வாருங்கள். சுங்க திணைக்களத்துக்கு உங்கள் புகாரினை தெரிவிங்கள். சுங்க அதிகாரிகளை நெருங்கி அவர்களிடத்தை விடயங்கள் கேளுங்கள். உங்களுக்கு ஆவண செய்து கொடுக்கப்படும். எந்த காரணம் கொண்டும் மூன்றாம் நபரை அணுகாதீர்கள். சுங்க திணைக்களத்திற்கும் சாதாரண பொதுமக்களுக்கும் இடையில் தரகர்களாக செயல்பட்டு அதிகமாக பணம் ஈட்டுவோரும் உங்களை ஏமாற்றுபவர்களும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். இறுதியிலே சுங்க திணைக்களத்திற்கு அவப்பேர் ஏற்படுகின்றது, நீங்கள் பணத்தினை இழக்க நேரிடுகின்றது. எனவே உங்கள் சகல பிரச்சனைகளையும் நேரடியாக சுங்க திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு அதற்கான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். சுங்க திணைக்களம் இருப்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டியே தான். உங்களது வேதனத்தில் நாம் பணிபுரிகிறோம். எனவே எமது சேவை என்றும் உங்களுக்கு திறந்த மனதுடன் கிடைக்கும். சாதாரணமாக விதிக்கப்படுகின்ற அபராத தொகையை வேணும். அது ஒரு மிகவும் நல்லது ஒரு கேள்வி. பொதுவாக இலங்கையிலே அரச தொழில்கள் செய்கின்றவர்களில் சுங்க திணைக்களத்தில் தொழில் புரிவதற்கு அதிகமானவர்கள் ஆசைப்படுவதற்கான முக்கியமான ஒரு காரணம், சுங்க திணைக்களத்திலே பறிமுதல் செய்யப்படுகின்ற பொருட்களினதும் அபராதம் விதிக்கப்படுகின்ற பணத்தினதும் ஏறக்குறைய 30% அதனை பறிமுதல் செய்வதற்கு காரணமாக இருந்த அந்த சுங்க அதிகாரிக்கு வழங்கப்படும். பொதுவாக நீங்கள் 1 கிலோ தங்கத்தினை விமான நிலையத்தில் கைப்பற்றினால் அதில் 300 கிராம் தங்கம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு வெகுமதியாக கிடைக்கும். இந்த ஒரே ஒரு காரணத்தினால் அதிகமான மக்கள் சுங்க திணைக்களத்துக்குள் உள்வர விரும்புகிறார்கள். பொது பொருட்களாக இருந்தால் அதிகம். ஓ, அதனால் தான் அது அதிகம். இதே போன்றுதான் சுங்க திணைக்களத்தினூடாக கடத்தல் செய்ய முற்படுகின்றவர்களும் இதைவிட கூடுதலான ஒரு வெகுமதியினை சுங்க அதிகாரிகளுக்கு கொடுத்து தனது வேலையினை செய்ய முற்படுவார்கள். எனவேதான் சுங்க திணைக்களம் என்பது 2 பக்கங்களாலும் போஷிக்கப்படுகிற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அது நாட்டினுடைய அக்கறை கொண்ட பணியாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே நாட்டிற்கு சாதகமான, நாட்டிற்கு பாதுகாப்புக்குரியதாக, பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்குரியதாக அமையும். எனவே இந்த தண்ட பணம் என்பது சுங்க திணைக்களத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்று. ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூற வேண்டும். நான் சொன்ன இந்த வெகுமதி சுங்க அதிகாரிகளுக்கு மட்டும் உள்ளது அல்ல, இலங்கை வாழக்கூடிய சகல மக்களுக்கும் உரியது. ஏதாவது ஒரு சுங்க சட்டத்தினை மீறும் சம்பவத்தினை நீங்கள் சுங்க திணைக்களத்துக்கு தெரிவிப்பீர்களேயானால் உங்களுக்கு அந்த 100%க்கு 30% வெகுமதி உங்களுக்கும் உண்டு. அது சுங்க அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல,
விமான நிலையத்தின் ஊடாக ஒருவர் 10 தங்க பிஸ்கட்டுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு நீங்கள் அறிவிப்பீர்களேயானால் அந்த தங்க பிஸ்கட்களில் 3 பிஸ்கட்டுகளுக்கு பெறுமதியான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும். 100,000 ரூபாய் காசினை நீங்கள் கடத்தல் செய்கிறார் ஒருவர் என்று நீங்கள் சொல்வீர்களால் அது 30,000 ரூபாய் பணம் உங்களுக்கு வெகுமதியாக கிடைக்கும். எனவே இந்த வெகுமதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது, சுங்க அதிகாரிகளுக்கு மட்டும் உரியது அல்ல. இந்த தங்க நாணயம் எடுத்து செல்வது, அதாவது இந்த கிஃப்டாக கொடுக்கப்பட்ட பெறப்பட்ட பொருட்கள் தங்க நாணயமான பொருட்கள், அதை எவ்வாறு அணிந்து செல்ல முடியாது? எப்படியுமே பொதுவாக தங்க நாணயங்களை பொறுத்தவரையில் கிஃப்டாக வழங்குகின்ற பட்சத்தில் அது ஏற்றுமதி இறக்குமதிக்கு அல்லது கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்துகின்ற தங்க நாணயமாக இருக்கின்ற பட்சத்தில் அதனை எடுத்து செல்ல முடியாது. அது தவிர சில நினைவு பொருட்களாக அடிக்கப்படுகின்ற தங்க நாணயம், இலங்கையினுடைய 50 வருட நினைவுக்காக வேண்டி அடிக்கப்பட்ட தங்க நாணயமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பாடசாலையினுடைய பொன் விழாவுக்காக அடிக்கப்பட்ட தங்க நாணயமாக இருக்கலாம். இது போன்ற பொருட்கள் நீங்கள் எடுத்து செல்ல முடியும். அவை வந்து தனிப்பொருட்களாக அந்த குறிப்பிட்ட நபருக்குரிய ஒரு வெகுமதியான பொருளாக கருதப்பட்டு அவரது தனிப்பொருளாக கருதப்பட்டு அது வழங்கப்படும். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரம் ஒரு மனிதருக்கு கிடைக்கப்பட்ட அந்த நினைவு சின்னத்தை இன்னொரு மனிதர் களவாக எடுத்து செல்ல முடியாது. அவருக்கு எடுத்து செல்வதில் எந்த தடையும் இல்லை. நிச்சயமாக இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே சுங்க திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய பணி பற்றி நாங்கள் விரிவாக நிறைய விஷயங்களை அறிந்திருந்தோம். நன்றி மோடு இணைந்து கொண்டதற்கு. நன்றி.